சென்னை ஐஐடியில் சாதி பாகுபாடு பார்க்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் மாணவர் ஒருவரின் உடல் எரிந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டிருப்பது மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை ஐஐடி வளாகத்தில் மாணவர் ஒருவரின் உடல் எரிந்த நிலையில் நேற்று கண்டெடுக்கப்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தினர். இதில் உயிரிழந்த மாணவன் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த உன்னிகிருஷ்ணன் நாயர் என்பது தெரியவந்தது. கேரளாவில் பிடெக் படிப்பை முடித்துவிட்டு சென்னை ஐஐடியில் ப்ராஜெக்ட் அசோசியேட்டராக இருந்ததும் வேளச்சேரியில் வீடு வாடகைக்கு எடுத்து தங்கியதும் கண்டுபிடிக்கப்பட்டது. கல்லூரிக்கு நேற்று காலை வந்த உன்னிகிருஷ்ணன் மாலையில் எரிந்த நிலையில் ஹாக்கி மைதானத்தில் கிடந்ததால் இது கொலையா அல்லது தற்கொலையா என போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். 2 ஆண்டுகளுக்கு முன்னர் கேரளாவைச் சேர்ந்த ஃபாத்திமா என்ற மாணவி மத ரீதியாக துன்புறுத்தப்பட்டதால் தற்கொலை செய்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது.